ரயில் மற்றும் ரயில் நிலையங்களில் உள்ள குறைபாடுகள் குறித்து சேலம் கோட்ட ரயில்வே பொது மேலாளர் சுப்ராஞ்சி பயணிகளிடம் கேட்டறிந்தார். இது குறித்த கூடுதல் விவரங்கள் தருகிறார் எமது சேலம் செய்தியாளர் சுரேஷ் பாபு. ரயில் பயணத்தின் போது ரயில் பயணிகளுக்கு ஏற்படும் அசௌகரியங்கள் குறித்தும் குறைகள் குறித்தும் புகார்கள் தெரிவிக்க எத்தனையோ வழிமுறைகள் இருந்தாலும் ரயில் பயணிகளின் கோரிக்கை முழுமையாக ரயில்வே நிர்வாகத்தால் கேட்டு பெற முடியவில்லை என்பது ஒரு பொதுவான ஒரு குற்றச்சாட்டாகவே உள்ளது. இந்த நிலையில் சேலம் ரயில்வே கோட்டத்தில் முதன்முறையாக ரயில் பயணிகளின் குறைகளை முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்த சேலம் ரயில்வே கோட்ட பொதுமேலாளர் திரு சுப்ராஞ்சு அவர்கள் தன்பாத்திலிருந்து சேலம் வழியாக ஆலப்புழா வரை செல்லும் விரைவு ரயிலில் சேலத்திலிருந்து ஈரோடு வரை ஓடும் ரயிலில் ரயில் பயணிகளிடம் குறைகளை கேட்டறிந்தார். முதற்கட்டமாக பேண்ட்ரி கார் எனப்படும் சமையலறை பெட்டியில் ஆய்வு மேற்கொண்ட அவர் ரயில் சமையலறை பெட்டியை சுற்றுப்புற தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் அனுமதிக்கப்பட்ட உணவுக்கு மாறாக வெளியிலிருந்து கொண்டு வரும் உணவுப் பொருட்களை விற்கக்கூடாது என்று எச்சரிக்கையை விடுத்த அவர் இதே நிலை நீடித்தால் சமையலறை பெட்டியில் வேலை செய்யும் ரயில்வே ஊழியர்களை வந்து உடனடியாக பணிநீக்கம் செய்யப்படும் என்ற ஒரு எச்சரிக்கையும் விடுத்தார். இதனையடுத்து ரயில் பயணிகளிடம் அவர் குறைகளை கேட்டறிந்த போது அனைத்து ரயில் பயணிகளும் ஒரே மாதிரியான குற்றச்சாட்டை முன்வைத்தனர். அதாவது ரயில் பெட்டிகள் தூய்மையற்ற முறையில் சுகாதார சீர்கேட்டுடன் காணப்படுவதாகவும் குறிப்பாக கழிவறையில் கழிவறை சுத்தமாக இல்லை என்றும் கழிவறைக்கான தண்ணீர் வருவதில்லை என்றும் ஒரே அனைத்து ரயில் பயணிகளும் இதே குற்றச்சாட்டை வைத்தனர். மேலும் இங்கு தயாரித்து வழங்கப்படும் உணவுப் பொருட்கள் சுகாதாரமற்ற முறையில் இருப்பதாகவும் ஒரு குறையை கூறினர். என்றாலுமே ரயில்வே பயணிகள் அதிகாரிகளின் இந்த நேரடி குறை கேட்பது வந்து ரயில்வே பயணிகளிடையே மிகுந்த ஒரு வரவேற்பை பெற்றுள்ளது.